வடபகுதி யாழ் மாவட்டத்தில் உள்ள பாரிய பிரச்சனை ஒன்று, அதாவது நோதர்ன் பவர்ன்ற அந்த இந்த மின்சார நிலையத்திலிருந்து கழிவு எண்ணெய்கள் தேங்கி அந்த நிலத்தடி நீர் அண்டர் கிரவுண்ட் வாட்டர் பழுதடைந்து மக்கள் அந்த சுனாத்தை அண்டிய பல பகுதிகள், தெளிப்பளை, மல்லாகம், உடுவில் போன்ற பல பகுதிகள் உள்ள மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆய்வறிக்கையின்படி அது நிலத்தடி நீரில் ஒரு பிரச்சனையும் இல்லை, அது கான்டாமினேஷன் ஒன்றும் இல்லை, அது பாவிக்கலாம் பருகலாம் என்று சொல்லி அந்த அறிக்கை கூறியதாக செய்திகள் வெளிவந்தன. வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ் போர்ட், அதாவது நீர் வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு மினிஸ்டர் ரவ் ஹக்கீம் கூறியிருக்கின்றார், தமது அமைச்சு நடத்திய ஆய்வின் பிரகாரம் அந்த நீர் பழுதடைந்த நீர் மனிதர்களுடைய பாவனைக்கு உதவாது என்று சொல்லி குடிக்க வேண்டாம் என்று இங்கே அவர் சொல்கிறார். அங்கே குடியுங்கள் என்று சொல்லி அங்கு நீர்ப்பாசன இரிகேஷன் அண்ட் என்வாயர்மெண்ட் மினிஸ்டர் அங்கரணேசனும் சமர்ப்பித்த அறிக்கையில் அது நல்ல தண்ணி, இதை அரசியல் மயமாக்கக்கூடாது இந்த பிரச்சனை என்று சொல்லி ஊசி மழகி இருக்கின்றார்கள். அதுபோல் இப்போ இந்த சுண்ணா பிரச்சனை பெரிய பெரிய பிரச்சனை, ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் வெல்ஸ், நூற்றுக்கணக்கான கிணறுகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. அடுத்தபடியாக இந்த விடயம் சம்பந்தமாக ஒரு வைத்திய நிபுணர், மெடிக்கல் பர்சனாலிட்டி டாக்டர் முரளி வல்லிபுரம் என்பவர் தனது ஆய்வறிக்கையின் பிரகாரம் இந்த தொண்டை சோறு சேத்துக்கு உதவாது, இது மக்களுக்கு பெரிய ஆபத்தானது, இதில் ஃபுட் செயின் எடுத்து தண்ணி வேண்டது குடிக்கிற மட்டுமில்லை அந்த பயிர்களுக்கு மிருகங்களுக்கு பாவிக்கிற வகையில் இந்த ஃபுட் செயின் ஊடாக எல்லா மக்களுக்கும் எல்லா காலத்திலும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது என்று சொல்லி சொல்லியிருக்கின்றார். மீள் குடியேற்றம், ரீசெட்டில்மெண்ட் என்று சொல்லி சொல்லப்படுற விஷயம் உங்களுக்கு தெரியும். வடபகுதியில் வலியாகும் வடக்கில் சில மீள் குடியேற்ற நடவடிக்கைகள் ஆரம்பித்து இருக்கின்றன. சென்ற மாதம் ஜனாதிபதி மைத்ரிபால, பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே, முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க மூவரும் போய் அந்த நடவடிக்கையை ஆரம்பித்து இருக்கின்றார்கள். அது நல்லது. அது இவ்வளவு காலம் இந்த மக்கள் 25-30 காலமாக இடம்பெயர்ந்து அகதி முகாம்களில் அல்லலுற்று வாழ்ந்த மக்களுக்கு அது நல்லொரு ஆரம்ப நடவடிக்கைனாலும் கூட அதில் பல சிக்கலான பிரச்சனைகளும் இருக்கிறதை பற்றி மக்கள் மிக சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கிறதை நாங்கள் காண்கின்றோம். திருக்குறள் பத்திரிகையில் இருக்கின்றது, வலிவடக்கு மக்கள் மூன்று முகமாற்றம், மூழ்குடியேற்றம் எப்போ எங்கே போய் முடியப்போகுது, எப்படி நடக்க போகிறது சொல்லி எங்களை சொல்ல